அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குயத்தில் வெறும் ஐந்து மாதங்கள் மட்டுமே திருமணம் செய்யப்படுகிறது வெளியே வந்த அதிர்ச்சியான ரிப்போர்ட் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து மொபைல் ஃபோன் கடையில் துப்பாக்கியுடன் சென்று கொள்ளையடித்த கொய்த்தி குடிமகன் போதிய ஆதாரம் இல்லாததால் விடுதலை செய்த நீதிமன்றம் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து ஃபர்வானியா மற்றும் ஜெலிவில் கைதான அறுபத்தி நாலு வெளிநாட்டவர்கள் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக அந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் மொபைல் போன் கடையில் கை துப்பாக்கியுடன் நுழைந்து கடை ஊழியரை மிரட்டி இருநூத்தி ஐம்பது கொய்தினார் மதிப்பிலான மொபைல் போனை திருடி சென்ற கொய்தி குடிமகனை கொய்துடைய குற்றவியல் நீதிமன்றம் விடுதலை செய்து தீர்ப்பளித்துள்ளது மொபைல் போன் கடை ஊழியர் கொய்த்திக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தாலும் குற்றம் சாட்டப்பட்ட கொய்த்திக்காக வாதிட்ட வழக்கறிஞர் இஸ்மத் அல் ஹர்பௌத்லி பேர வாயிலும் குற்றம் செய்யப்பட்டதற்கு தகுந்த ஆதாரம் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் சிசிடிவி ஃபுட்டேஜிலும் கொய்தியின் முகம் பதிவாகவில்லை எனவும் கொய்தி குடிமகனை விடுதலை செய்ய வாதிட்டார் தகுந்த ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் கொய்த் குற்றவியல் நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட கொய்த்தியை விடுதலை செய்து தீர்ப்பளித்துள்ளது அடுத்த தகவல் நம்ம நாட்டில் தான் கல்யாணமாகி சில மாதங்களில் டைவர்ஸ் டைவர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இப்போது இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளையெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அதிக அதிகளவில் விவகாரத்தை நடந்து வருகிறது அரப் டைம்ஸில் வெளியான ஸ்டாட்டிஸ்டிக் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எட்டாயிரத்தி முன்னூற்றி ஏழு டைவர்ஸ் கேஸ் பதிவாகியுள்ளது இந்த எட்டாயிரத்தி முந்நூற்றி ஏழு டைவர்ஸ் கேஸில் கொய்திங்களுடைய டைவர்ஸ் கேஸ் மட்டும் ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு வெளிநாட்டோட டைவர்ஸ் கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கேஸ் மேலும் புள்ளி விவரம் என்ன தெரிவிக்குதுன்னா குளிர்காலத்தில் அதிகமான திருமணங்கள் நடைபெறுகிறது அதே வெயில் காலத்தில் அதாவது ஜூன் ஜூலை மாதத்தில் அதிகமான விவாகரத்து நடைபெறுகிறது ஆக மொத்தம் கல்யாணமாகி நாலஞ்சு மாதத்து தான் வாழ்கிறாங்க அதுக்கப்புறம் டைவர்ஸ் இந்த மாதிரி கோயத்தில் அதிகமான விவாகரத்து நடப்பதால் பாதிக்கப்படுவது கொய்திகள் மட்டும் கிடையாதுங்க அவர்களது குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது மார்ச் மாதம் அதிகபட்சமாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது திருமணங்கள் நடந்துள்ளது ஜூன் மாதம் நடந்துள்ளது எதிர்காலம் கேள்விக்குறிதான் அடுத்த தகவல் பொதுமக்கள் கடந்து செல்லும் பெடஸ்டன் பிரிட்ஜுக்கு மேலே வாகனத்தை ஓட்டியவனை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது அவனுடைய ஜீப்பும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது உள்துறை அமைச்சகத்துக்கு கொய்த்தி ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வாகன விதிமீறல் செய்து அந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் புகார் அளித்த நபருக்கு உள்துறை அமைச்சகம் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளது கோய்தில் பொதுமக்களுக்கு இடையூறு தரும் விதமாக யாராவது நடந்து கொண்டால் உடனே ஒன் ஒன் டூ என்ற எமர்ஜென்சி நம்பருக்கும் அல்லது டபுள் நைன் த்ரீ டூ ஃபோர் ஜீரோ நைன் டூ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கும் புகார் தெரிவிக்குமாறு உள்துறை அமைச்சகம் கோய்த்துகள் மற்றும் வெளிநாட்டவர்களை கேட்டுக்கொண்டுள்ளது அடுத்த தகவல் ஜெலிப் ஷேக் மற்றும் பரோனே பகுதியில் ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் உள்துறை அமைச்சகம் இணைந்து நடத்திய தீவிர செக்கிங் போது அறுபத்தி நாலு வெவ்வேறு நாடுகளை சேர்ந்தவர்களை கைது செய்து உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்த அறுபத்தி நாலு பேர்ல சில பேர் பார்த்தீங்கன்னா இக்காமா இல்லாதவர்கள் சில பேர் வந்து இக்காமா இருந்தும் மற்ற இடங்களில் வேலை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் விரைவில் ஃபிங்கர் வைக்கப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் நம்ம ஊரில் தான் குட்டியான ஆட்டோலலாம் வந்து உக்காந்துட்டு போவாங்க இந்த மாதிரி கோயத்தில் லாரியில் நாலு பேர் உட்காந்து போயிருக்காங்க இதை வந்து ஒரு கோய்த்தி வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்புக்கு அமைச்சிருக்காரு அதாவது உள்துறை அமைச்சகத்தின் வாட்ஸ்அப்புக்கு அமைச்சிருக்காரு உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டு இந்த நாலு பேருக்கும் முதுகில் நாலு சாத்த சாத்தப்பட்டு இப்போ வந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் இந்த மாதிரி தயவு செய்து கோயத்தில் போவாதீங்க ஏன்னா வந்து இல்லீகல் நம்ம ஊரில் போகலாம் அது வேறு விஷயம் ஆனால் கோயத்தில் போவது இல்லீகல் கொஞ்சம் எச்சரிக்கை கவனமாக இருங்க அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம் சென்னை டு கொய்த் நெக்ஸ்ட்டு ஒன் வீக்கில் பதிமூணாயிரத்தி எட்நூறுரூபாய்க்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை ஐம்பத்தி நாலு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு கிட்ட எடுக்கலாம் திருச்சி டு பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் கிட்ட எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி ஐம்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் கிட்ட எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் நூற்றி பதிமூணு தினாருக்கு ஜசீர் ஏர்பேஸில் ஃப்ளைட் கிட்ட எடுக்கலாம் கோய்த்து டு கொழம்பு எழுபத்தெட்டு கொய்தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் கிட்ட எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருதினார் தினார் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து பைசாவாக உள்ளது ஒரு குவைத் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி இருபது ரூபா நாற்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொல்கிறது வந்து அல்முல்லா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை பத்தொம்போது தினார் இரநூத்தி எழுபத்தி ஐந்து பிளஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை பதினெட்டு தினார் அறுநூறு பிளஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமலவாசலில் பதிவு செய்யுங்க எப்போது வினைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் அலைக்கும்